Welcome to Abhi TV. இன்னைக்கு வீடியோல தமிழகத்துல நீங்க மிஸ் பண்ணவே கூடாத ஐந்து மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா சுற்றுலா தலங்கள் அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள் பத்தி தான் நாம பார்ப்போம். எல்லாரும் எந்த சுற்றுலா தலத்துக்கு போறாங்களோ, எது பிரபலமா பேசப்படுதோ அந்த இடத்துக்கே நாமளும் போறத வழக்கமா வச்சிருப்போம். இந்த மாதிரி செய்யறதுனால சில சுற்றுலா தலங்கள் பெரிய அளவுல பேசப்படாமலேயே போயிருது. இன்னைக்கு வீடியோல தமிழகத்துல பெரிய அளவுல பேசப்படாத, அதே சமயத்துல கண்டிப்பா நாம போய் பார்க்க வேண்டிய ஐந்து மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது கல்வராயன் மலை. திருவண்ணாமலை அருகில் உள்ள இந்த கல்வராயன் மலைகள்ல பல சுற்றுலா தலம் இருக்குது. நீர்வீழ்ச்சி, நீரோடை, ஆறு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ட்ரக்கிங் செய்ய விரும்புறவங்களும் கல்வராயன் மலைக்கு போனா ரொம்ப சிறப்பா இருக்கும். இது ஏழைகளின் மலை பிரதேசம் அப்படின்னு கூட அழைக்கப்படுது. சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தொலைவுல இந்த கல்வராயன் மலை அமைஞ்சிருக்கு. இயற்கைய ரொம்ப விரும்புறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இடம் தான் இந்த கல்வராயன் மலை. சுற்றுலா தலங்கள்ல இரண்டாவதா நம்ம தெரிஞ்சுக்க போறது பிச்சாவரம் காடு பத்தி தான். பிச்சாவரம் காட்டு பகுதியின் பரப்பளவு சுமார் 2800 ஏக்கர். இந்த பகுதி சிறு சிறு தீவுகள் நிறைந்தது. இந்த காடுகள்ல 41 குடும்பங்களை சேர்ந்த 177 வகையான விதவிதமான வித்தியாசமான அழகான பறவை இனங்கள் இருக்குது. தமிழகத்துல வனத்துறையின் கட்டுப்பாட்டுல தான் இந்த பிச்சாவரம் வனப்பகுதி இருக்குது. இந்த மேங்க்ரோவ் காடுகள் மற்றும் கால்வாய்களை படகுகள் மூலம் சென்று சுத்தி பாக்குறதுக்கு சுற்றுலாத்துறை ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறாங்க. சென்னையில இருந்து பிச்சாவரம் சுமார் 228 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குது. கிழக்கு கடற்கரை சாலை வழியா இந்த பிச்சாவரம் காட்டுக்கு போகலாம். சிதம்பரத்துல இருந்து வெறும் 16 கிலோமீட்டர் தூரத்துலதான் இந்த பிச்சாவரம் காடு அமைஞ்சிருக்கு. மூன்றாவதா நாம பார்க்க போற சுற்றுலா தலம் வால்பாறை. கூகுள்ல 7வது சொர்க்கம் அப்படின்னு தேடினா கிடைக்கக்கூடிய இடம் தான் இந்த வால்பாறை. இங்கு சராசரியா பகல்ல 17 டிகிரியும் இரவுல 12 டிகிரிக்கு குறைவாகவும் தட்பவெப்பநிலை பதிவாகுது. துள்ளி ஓடும் அருவிகள், தண்ணீரை சேகரிக்க பயன்படுத்தப்படும் அணைகள், பசுமை மாறாத பள்ளத்தாக்குகள், எங்கு திரும்பி பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்கும் தேயிலை மற்றும் காபி தோட்டங்கள்னு சொர்க்கம் போல இருக்குது இந்த வால்பாறை. வால்பாறை சென்னையில இருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்குது. நீங்க மிஸ் பண்ணவே கூடாத சுற்றுலா தலத்துல 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தனுஷ்கோடி. இந்த தனுஷ்கோடி அழிக்கப்பட்ட இடங்கள்ல ஒன்னா தான் இருக்குது. செல்லரித்து கிடக்கும் கட்டிடங்கள், சிதலமடைந்து போன ரயில் நிலையங்கள், பாலடைந்த கோவில்கள், இப்படி பல வித்தியாசமான காட்சிகளை இந்த தனுஷ்கோடியில பார்க்கலாம். அதே சமயம் மிக அழகான கடற்கரையும் இங்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் கடைசி சாலை இந்த தனுஷ்கோடியில தான் இருக்குது. நீங்க தனுஷ்கோடிக்கு போனீங்கன்னா அதை தாண்டி போக இடம் இல்லாம திருப்பி ரிட்டன் தனுஷ்கோடியில இருந்தே வெளியே வந்தாகணும். அதனால தமிழகத்துல மிஸ் பண்ணவே கூடாத இந்த தனுஷ்கோடிய எல்லாரும் போய் கண்டிப்பா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நாம கடைசியா பார்க்க போறது சிறுமலை. வனத்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கும் இந்த சிறுமலை கடல் மட்டத்தில இருந்து 1600 மீட்டர் உயரத்துல இருக்குது. மக்கள் வசித்து வரும் சிறுமலைக்கு 18 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து பயணிகள் செல்லணும். போற வழி பூரா பழாமரம், வாழை தோட்டங்களை பார்த்துக்கிட்டே போகலாம். காய்கறி தோட்டங்களும் ஏராளமா இங்க இருக்கும். சித்தர்கள் வாழ்ந்த மலை அப்படிங்கறதுனால மூலிகை செடிகளுக்கு பஞ்சமே கிடையாது. கொடைக்கானல், ஊட்டி போல சிறுமலை இன்னும் காங்கிரீட் காடாகல, ஆனாலும் குட்டி குட்டி ரிசார்ட்டுகளும் இங்க இருக்குது. இங்க இருக்கிற நிறைய வீடுகள்ல நீங்க பேயிங் கெஸ்டா கூட தங்கலாம். சிறுமலை சென்னையில இருந்து 550 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்குது. என்ன நேர்களே, இன்னைக்கு வீடியோல இடம்பெற்ற இந்த இடங்கள் எல்லாம் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாலும் அதிகமா போய் பாத்துறாத ஒரு இடமா தான் இருக்கும். கண்டிப்பா போய் பாருங்க, மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இந்த வீடியோல இடம்பெற்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல First time பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.